ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பிளாக்ஸ் பை வித்யாவோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ பார்க்க போகிறீங்க நானே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போது எனக்கு நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் இதை போடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை நான் பொங்கலோடைய ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் வ்ளாக் தான் அப்லோட் பண்ணோன்னு நினச்சிட்டு இருந்தேன் பொங்கல் அப்போ குலதெய்வத்துக்கு வந்து பொங்கல் வைக்கிற வழக்கம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ இந்த வாட்டி வந்து மருமகளாக ஃபஸ்ட்டு டியூட்டி ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண போகிறேன் சரி ஓகே நானே பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பெரியவங்களை யாரையுமே கூட்டிகிட்டு போகல நானும் என்னோடய ஹஸ்பண்டும் மட்டும்தான் போனோம் திருக்குட்டி கூட வீட்டிலேயே இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டான் சரி ஓகே தாத்தா பாட்டியோடு அவன் என்ஜாய் பண்ணட்டும் நம்ம ரெண்டு பேரும் ஒரு மீட்டை மாதிரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு நம்ம டவுன்ஷிப்புக்கு வெளியே இருக்கும் ஸோ டவுன்ஷிப் வழியாக தான் போகிறோம் அப்படின்றதுனால உங்களுக்கும் நம்ம ஊரை காட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்திருந்தேன் நல்ல க்ரீனிஷாக சென்னையில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மிஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு இங்கே வந்து அவ்வளோ க்ரீனரியாக இருக்கும் அதுக்கு அதனாலேயே எனக்கு இங்கே வர ரொம்பவே பிடிக்கும் கல்யாணம் புதுசில் அங்கிள் வந்து ஒர்க்கில் இருந்தார் அப்போ நாங்கள் உள்ள தான் இருந்தோம் அப்போ அப்போ இருந்த நிறைய மெமரிஸ் நான் அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த மெமரிஸ் எல்லாம் நான் ஃப்யூச்சர் பிளாக்ஸில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அங்கெல்லாம் என்னென்ன மாதிரி இருக்கும் எப்படியெல்லாம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கும் அப்படின்றத நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து டவுன்ஷிப் வழியாக வந்து இது வந்து ஊருக்குள்ளே வந்தாச்சு இது வந்து ஃபுல்லாகவே முந்திரி முந்திரித்தோப்புக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ரோட் இருக்கும் அதுக்குள்ளே தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வில்லேஜுக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும் இந்த வில்லேஜெல்லாம் தாண்டி தான் நம்மளுடைய கோவில் இருக்குது உங்களை எவ்வளோ பேருக்கு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வந்து பிடிக்கும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு ஹெவன் மாதிரி நல்லா இருக்கும்ங்க அந்த லைஃபே சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே கிடைக்கும் நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் ஏக்கப்படுவோம் ஐயோ இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காசு கொடுத்து வாங்குகிற விஷயம்லாம் பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரத்தில் இருக்கும் அதை பறித்து சமைச்சு சாப்பிடுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு நல்ல லைஃப் நம்ம வீட்டில் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகும் மார்னிங்கே எழுந்து ஒரு ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பி போகணும் அப்படின்றது தான் பிளானாக இருந்தது பட் எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியலை ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக போகலான்னு சொல்லிட்டு ஒரு எயிட் தேர்ட்டிக்கு மேலே தான் கிளம்பவே ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பொங்கலுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் நான் எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம கோவிலுக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளேயே நிறைய குளங்கள் இருக்கும் அந்த சைடில் தாமரை பூக்களும் இருக்கும் நான் இந்த வாட்டி அதெல்லாம் எடுக்கல ஏன்னா வீடியோ லாங்காக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வரப்போ நான் கண்டிப்பாக வந்து வீடியோ எடுக்கிறேன் இப்போ தான் நம்ம கோவிலுக்கான என்ட்ரன்ஸ் ஸோ இதுக்கப்புறமா கோவிலுக்குள்ளே போக வேண்டியதுதான் நம்ம கோவில் வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும் பட் ஆனால் ஃபுல்லாகவே வந்து செடி மரம் இதெல்லாம் இருந்து அதுக்குள்ளே வந்து ஒரு கோவில் இருக்கும் ஸோ இந்த ஊர்லேயே அதுதான் பெரிய கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில் ஸோ அது இப்போ வந்து கோவில் வந்து ரெனவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ அதனால தான் வந்து ஃபுல்லாகவே வீடியோ எடுக்க முடியல நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ரெனவேஷனெலாம் முடிச்சதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை காட்டுறேன் எங்களோட கோவிலில் கல்யாணமான புதுசில் அதாவது கல்யாணமாகி அடுத்த நாள் நான் வந்திருந்தேன் அப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பயமாகவே இருக்கும் ஏன்னா எல்லாமே வந்து பெரிய பெரிய சாமி கொஞ்சம் வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குமா அதனால் கொஞ்சம் பயமாகவே இருக்கும் நிறைய குரங்கு டாக்ஸு இதெல்லாம் இருக்குமா பயந்துகிட்டே இவர் பின்னாடியே தான் போயிட்ருப்பேன் நான் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து இப்போ ரெனோவேஷன் ஒர்க்லாம் பண்ணுறதுனால சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் இப்போ வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டக்கு டக்குன்ட்டு அங்கே பக்கத்துலேயே கல் வச்சுருந்தாங்க ஆல்ரெடி வச்சுருந்தாங்க ஸோ நான் வந்து புதுசாக வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பெரியவங்கக்கிட்ட கேட்டேன் அது இல்லைம்மா பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ மஞ்சள் குங்குமம் மட்டும் புதுசாக தேய்ச்சிட்டு நீ வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிமா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு நான் அதுக்கான தான் ப இருந்தேன் இல்லை நான் பொங்கல் வச்சுட்டு வந்துடுறேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் பட் ஆனால் இங்கே வந்துட்டு அங்கே உட்காரும்போது லைட்டாக ஒரு ஒரு பயம் வந்தது கரெக்டாக வந்துடணும் கரெக்டாக இனிப்பு கரெக்டாக போட்டுட்டு நல்லபடியாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு கல்யாணமாகி ஆகி துருகுட்டி பிறந்த டைமில் ஆண்டி வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஆனால் அப்போ வந்து நான் கேஸ் டவுலில் வீட்லையே நம்ம வச்சு கொண்டுட்டு போயிட்டு படைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஏன்னா குழந்தை வச்சுட்டு என்னால் இந்த மாதிரி ஃப்ரீயாக உட்காந்து பண்ண முடியுன்றது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை ஸோ அதனால் வந்து நம்ம வீட்டிலேருந்தே பண்ணிவிட்டு போயிடலாம் ஆண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிவிட்டு போயிட்டேன் வருஷமும் பொங்கல் நீ வந்து வீட்டில் தான் வச்சுட்டு போயிட்றியாமா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை நம்ம அங்கே போயே வைக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன் ஏன்னா எனக்கு இதுக்கு மாதிரிலாம் பண்ண ரொம்பவே பிடிக்கும் பிடிக்கும் ஸோ அதனால் வந்து நான் கண்டிப்பாக நான் அங்கேயே போய் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் என்னுடைய அங்கிள்லாம் வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக பண்ணுறது என்னது நீங்கள் பொங்கல் வைக்க போறீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு வந்தாங்க நான் வச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஆங்கிள் வந்து பரவாயில்ல நல்லா வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தார் அங்கிள் ஆண்டி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணாலும் என்கரேஜ் பண்ணுவாங்க ஸோ அதனால் இப்போ வந்து இந்த பொங்கல் வச்சோன்னா அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஓ மருமக வந்து பொங்கல்லாம் வந்து வச்சுட்டு வந்துட்டா அழகாக போயிட்டு அதுவும் நாங்கள் இல்லாமல் தனியாக போய் வச்சுட்டு வந்திருக்கா வில்லேஜில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு தான் இதெல்லாம் வந்து இதெல்லாம் குச்சி பொறுக்கி அதெல்லாம் வந்து பண்ண முடியும் அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க என்னம்மா நீங்கள் பொங்கல் வைக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க பல பேர் பட் ஆனால் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எதுவாக இருந்தாலும் அதை நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம கன்சிடர் பண்ணி அதை பயபக்தியோடு பண்ணும்போது தான் தெரியும் அதோடய எண்ட் ரிசல்ட் வரும்போது ஏன்னா இனிப்பு கரெக்டாக வந்து அந்த பா சாதம் நல்லா வந்து வெந்திருந்து நல்லா வந்திருந்ததுனால் அது ஒரு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இல்லை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு அம்மாவோட கைடன்ஸ் இருக்கணும் இல்லை நம்ம மாமியாரோட கைடன்ஸ் இருக்கணும் இல்லை யாரோட கைடன்ஸும் இல்லாமல் நம்ம தனியா பண்ணும்போது அது நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு அப்படின்ற வந்திருக்கு அப்படின்னும் போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் ஸோ அதுதான் அன்னைக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த ஒரு அம்மா வந்து எனக்கு ஒரு லெசன் சொல்லி கொடுத்தாங்க சின்ன சின்ன விஷயம் சின்ன சின்ன ஹெல்ப் எப்படிலாம் அவங்களால பண்ண முடியுமோ அப்படிலாம் பண்ணாங்க இப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து பூ பொங்கல் வச்சுட்டே பூ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உதிரி பூக்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ அந்த அம்மா வந்து பெட்டிக்கலை வச்சுருக்காங்க அவங்க வந்து பூவை வந்து சேல்ஸ்லாம் பண்ணுறாங்க பட் ஆனால் பரவாயில்ல நான் நான் கட்டித்தரவாப்பா நீ வந்து அந்த பொங்கலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக வந்து யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க பூ வந்து என்கிட்ட வாங்கலை அதனால நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படி கூட நினைப்பாங்க பட் அந்த அம்மா அப்படி நினைக்கவே இல்லை என்கிட்ட நான் அவங்கக்கிட்ட வந்து நான் எதுவுமே வாங்கலை பட் ஆனால் அவங்க வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் அவங்க கிட்டேருந்து வந்து ஏதாவது வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்து ஸோ அவங்க வச்சுருந்த வாழைப்பழம்லாம் வாங்கி அங்கே இருக்க மங்கீஸ்க்கெலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன என்னால் முடிஞ்சது என்னப்பா பெரிய விஷயம் பூ தானப்பா கட்டித்தரவாப்பா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்பா பொங்கல் பாருப்பா பொங்கலை வந்து கரெக்டாக வெந்திருக்கான் பாருப்பா ஆ தண்ணி போதும்ப்பா அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க கொடுத்துட்டே தான் இருந்தாங்க அவங்கக்கிட்ட பேசிகிட்டே நான் வந்து பொங்கல் வச்சிருந்தாலும் எனக்கும் டைம் போகிறதே தெரியல எல்லாமே பண்ணோம் மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வீட்டில் பொங்கல் வைக்கிறதுக்கு மெயினான ஐட்டம் நான் வந்து வீட்டில் வச்சிட்டு வந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறமா அந்த அம்மாக்கிட்டே அம்மா உங்ககிட்ட வந்து வெள்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் வெள்ளம் வந்து ஆ இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மண்ணில்லாத வெள்ளம் தான்ப்பா வச்சுருக்கேன் அப்படின்னாங்களா அப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அதே வெள்ளத்தை வாங்கி அப்படியே டக்கு டக்குன்னுட்டு பொங்கலை வச்சாச்சு நான் வீட்டில் ஆண்டி பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே ஈஸி பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த ஏலக்காய்லாம் தூள் பண்ணியே எனக்கு கொடுத்துட்டாங்க ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு நான் வந்து தாளித்து கொட்டிருக்க தா தாளிப்பு கரண்டிலாம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் ஐயோ அப்படிலாம் இல்லைப்பா எல்லாத்தையும் நீ வந்து ஒன்றா ஒட்டுக்கா போட்டு அப்படியே கிண்டியை எடுத்துகிட்டு வர வேண்டியதான்ப்பா வீட்டில் சமைச்சா மட்டும் தான் நம்ம தனியாக தாளித்து அதெல்லாம் போடுறது ஸோ நீ வந்து நெய்யெல்லாம் நீ அதிலே அப்படியே டேரெக்டாக ஊற்றிருப்பா அப்படின்னாங்க ஆ ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அப்படியே பண்ணிட்டேன் மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் ஆக்சுவலாக எல்லாருமே வந்து பொங்கல் வைப்பாங்க போலருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கல் இருக்கு பாருங்கள் எல்லாமே நேற்று வந்து பொங்கல் வச்சுட்டு போயிருக்காங்க பெரியவங்களும் சொன்னாங்க நேற்று வந்து நல்லா கூட்டமாக இருந்ததுமா இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் கூடையே பின்னாடி வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு பொங்கல் வச்சாங்க பின்னாடி ஒரு பெரிய ஃபேமிலி ஆக்சுவலாக சொல்லணுன்னா அவங்க வந்து நான்வெஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்ற மைண்ட் செட்டை எல்லாத்தையும் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ பொங்கல் வச்சிட்டு டேரெக்டாக எங்கள் ஊருக்குள்ளே போயிட்டு உட்காந்து எங்கேயா சமைச்சி சாப்பிடுவாங்க போலருக்கு எனக்கு வந்து அது எந்த இடமா இருந்தாலும் சரி அது கொஞ்சம் நீட்டாக ஒரு பார்வையாக வச்சிக்கிட்டால் மட்டும்தான் எனக்கு வந்து கை கால் ஓடும் அந்த மாதிரி ஒரு பர்சன் நான் ஸோ அதனால் அந்த இடத்த ஃபுல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையுமே கழுவி கரெக்டாக க்ளீனாக எடுத்து வச்சுட்டு பாக்ஸை நம்ம எடுத்துகிட்டு வந்த பொருள்லாம் அந்தந்த ட டப்பாவில் வந்து போட்டு வைக்கிறது இதெல்லாம் சைட் பை சைடு செஞ்சுட்டே இருந்தேன் நான் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் கு குச்சி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு இருந்தார் ஸோ அவருக்கு ஒர்க் பார்த்துக்கிட்டே அவர் எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாரு ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு சுவாமிக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தட்டில் பிளேட்டில் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் கொண்டு போயிட்டு படைச்சிட்டு வந்தாச்சு ஸோ அதெல்லாமே வீடியோ எடுக்கலை ஏன்னா அதெல்லாம் எடுக்கக்கூடாது ஸோ அதனால் எடுக்கல நான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால சுவாமி வந்து தனியாக ஒரு இடத்துல வச்சுருக்காங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போயிட்டு எல்லாமே படிச்சிட்டு வந்தோம் அங்கே இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ்க்கு போகலாம் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடி இருக்கிற கோவில் முடிச்சுட்டு அப்படியே வந்து பேக் சைடு கோவிலுக்கு அப்படியே கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போகணும் அப்படின்னா நம்மளை வந்து பேக் சைடில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது அங்கே நம்ம ரீச் ஆகணும் அந்த பிளேஸும் ரொம்ப அழகாக இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து முன்னாடி போகிறாரு அவர் வந்து கொம்பு வச்சுருக்காரு ஏன்னால் வந்து நிறைய குரங்கு இருக்கு இல்லையா அது வந்து பேக் சைடில் நம்மளுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு கையில் ஒரு குச்சை வச்சு நாங்கள் போயிட்டுருக்கோம் இதுக்குள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா நிறைய பாம்போட அதாவது ஸ்னேக்கோட ஸ்கி ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே தொங்கிகிட்ருக்கோம் இதெல்லாம் லைட்டாக வந்து பயமாக தான் இருக்கும் எங்கேயாவது மேலே டப்புக்குன்னு ஒன்று வந்து விழுந்துடுவோம் அப்படின்ட்டு பயந்துகிட்டே தான் நான் வாக் பண்ணி போவேன் இந்த பிளேஸை அப்படியே நம்ம வந்து வாக் பண்ணி கடந்து போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமும் ஒரு சீன் இருக்குதுங்க அதுதான் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த பிளேஸ் இவ்வளோ வெளிச்சமெல்லாம் இருக்காது போன வாட்டி வந்தப்போலாம் பார்த்திங்கன்னா நல்லா இருட்டம் இருட்டின மாதிரி தான் ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் வந்து மரங்கள் செடிகள்லாம் கொஞ்சம் வந்து கட் பண்ணியிருக்காங்க அந்த வெளிச்சம் வரணும் அப்படின்றதுக்காக ஏன்னா நிறைய குழந்தைங்க அப்புறம் பெரியவங்கள்லாம் நடந்து போகிறாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் பண்ணியிருக்காங்க பிள்ளைக்கு கோவிலில் சொல்லிகிட்டு இருந்தாங்க அகெயின் நான் கோவிலில் கவர் பண்ணலை நான் அந்த ப்ளேஸை மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன் ஏன்னா கோவிலில் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் எடுக்கலை ஸோ இருக்குது கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு வந்து அழகான குளம் இருக்குது ஸோ அதை தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா லாவெண்டர் பூவெல்லாம் அதிகமாக இருக்கும் நிறைய லாவெண்டர் பூ லாவெண்டர் செடிகெலாம் நிறைய இருக்கும் ஸோ நான் எப்போ வந்தாலுமே கொஞ்சம் லாவெண்டர்ஸ்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து நான் ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதெலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபியூச்சர் ப்ளாக்ல நான் எப்படி அதை பண்ணுவேன் அப்படின்றத காட்டுறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாவெண்டர் பூக்கள் அப்படியே போனால் இந்த வாட்டி வந்தப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தாமரைலாம் இல்லை அன்ஃபார்ச்சுனேட்டாக அது வந்து இல்லை நெக்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக ஒரு ஏப்ரல் மேலலாம் நல்லா அழகாக இருக்கும் இந்த குளம் ஃபுல்லாகவே தாமரை இருக்கும் ரொம்ப பார்க்கவே அப்படி பிங்காக இருக்கும் ஒரு சைட் ஃபுல்லாக பிங்காக இருக்கும் ஒரு சைட் ஃபுல்லாகவே வந்து ஒயிட்டாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஆஃப்டர் வெரி லாங் டைம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஒரு மீ டைம் எடுத்துக்கிட்டு ஒரு த்ரீ ஹார்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹார்ஸ் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் ஸோ இந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஃப்யூச்சராக நம்ம என்ன இந்த இயர் நம்ம எப்படி இருக்க போகிறோம் நம் நீ எனக்கு என்ன சப்போர்ட் பண்ண போகிறேன் நான் உனக்கு என்ன சப்போர்ட் பண்ண போகிறேன் ரெண்டு பேருமே லைக் ஈக்குவலாக எப்படி பேலன்ஸ் பண்ணி நம்ம லைஃப் எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்றத எல்லாமே பேசணும் கரியர் வைஸும் சரி நம்மளுடைய ஃபேமிலி ஹெல்த் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது தான் மெயின் டாப்பிக்காக நாங்கள் பேசுவோம் ஸோ அதை எல்லாமே பேசி முடிச்சுட்டு ஸோ இதெல்லாம் பேசிகிட்டே அப்படியே நம்ம கோவில்லேருந்து கிளம்பியாச்சு கிளம்பிட்டு நம்ம நேராக வீட்டுக்கு தான் போக போகிறோம் ஆனால் வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா திருவுக்குட்டிக்கு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் வாங்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லோக்கலாக கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மளுக்கு அந்த ரோட் சைடில் வந்து போட்டு விற்பாங்க ஸோ அதுலேருந்து நாங்கள் வந்து நாட்டு கிழங்கு சூப்பராக இருந்தது அந்த கிழங்கு பெரும்பாலும் சென்னையில் வந்து நம்மளுக்கு ஹைபிரிட் கிழங்கு தான் கிடைக்கும் இந்த இந்த நம்ம ஊர் பக்கம் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கிடைக்கும் நாங்கள் கொஞ்சம் பல்காகவே வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் போனாலும் ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ இந்த விளாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க பாய்